ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயாலஜியில் ஈக்காலஜி பற்றி பார்க்கலாம். ஈக்காலஜி டாப்பிக்கில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்துடலாம். பேசிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் போகலாம். இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எய்ம்டி என்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன காரணங்களால் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னாக்கா, தொழில் முன்னேற்றம், மக்கள் தொகை பெருக்கம், மனிதனின் நாகரிக வாழ்க்கை முறைகள், நகர்ப்புற வளர்ச்சி, இதனால தான் வந்து சுற்றுச்சூழல் வந்து பெருமளவு பாதிக்கப்படுது. இப்போ குப்பைகள் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, மீண்டும் பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்கள், கழிவுகள் இல்லைன்னா குப்பைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குப்பைகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள். மக்கும் குப்பைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாக்டீரியா, பூஞ்சை, மண்புழு, இதனால் கழிவுப் பொருட்கள் வந்து சிதைக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு தான் மக்கும் குப்பைகள் அப்படின்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு இலைகள், வேளாண் கழிவுகள், விலங்கு கழிவுகள், காய்கறிகள், பழங்கள், அவற்றின் தோல், விதை, கொட்டை, இதெல்லாம் வந்து மக்கும் குப்பைகளுக்கு எடுத்துக்காட்டு. நுண்ணுயிரிகளால் சிதைவுறாத பொருட்கள் வந்து மக்காத குப்பைகள் அப்படின்னு பேர். குப்பைகளை அகற்றுறதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னாக்கா, நிலத்தில் நிரப்புதல், எரித்து சாம்பலாக்குதல், உரமாக மாற்றுதல், பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி. இப்போ நிலத்தில் நிரப்புதல் அப்படின்னாக்கா லேண்ட்ஃபில்லிங், இயற்கை குழிகள் அல்லது தோண்டப்பட்ட பள்ளங்களில் வந்து இந்த குப்பைகளை வந்து நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணை போட்டு மூடுறது தான் நிலத்தில் நிரப்புதல் அப்படின்னு பேர். இது பொதுவாக வந்து சிதஞ்சி உரமாக மாறிடுது. அடுத்தது எரித்து சாம்பலாக்குதல், இன்க்ரினேஷன், மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், தூக்கி எறியப்படும் மருந்துகள், நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள், ரத்தம், சீல், இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு அதுக்கப்புறமேல தான் எரிச்சு சாம்பலாக்கி அதை வந்து நிலத்தில் போடுறாங்க. உரமாக மாற்றுதல் அப்படின்னாக்கா, நுண்ணுயிரிகள் செயல்பாடில் இயற்கை உரமாக சிதைவுறது தான் வந்து உரமாதல் அப்படின்னு பேர். பயன்பாட்டை குறைத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தரமான பொருட்களை தேர்ந்தெடுத்து தேவையான அளவுக்கு பயன்படுத்துறது தான் பயன்பாட்டை குறைத்தல். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மை நிரப்பும் பேனாவை நம்ம ரீஃபில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மை நிரப்பும் பேனாவை வந்து யூஸ் படுத்துறது. மீண்டும் பயன்படுத்துதல், ரீயூசிங் அப்படின்னாக்கா மீண்டும் அதே பொருளை வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கேரி பேக், அதாவது நெகிழி பைக்கு பதிலாக துணிப்பைகளை வந்து வாங்கி பயன்படுத்துறது தான் மீண்டும் பயன்படுத்துதல், ரீயூசிங். இப்போ மறுசுழற்சி செய்தல், ரீசைக்கிளிங் அப்படின்னாக்கா, பயன் தரத்தக்க பொருளை வந்து பிரிச்செடுத்து மறுபடியும் சுழற்சி முறையில் வந்து வேற ஒரு பொருளாகவோ இல்லை அதே பொருளாகவோ வந்து நம்ம தயார் பண்ணி பயன்படுத்துறது தான். அதாவது பழைய துணிகள் எல்லாம் காகித தயாரிப்பில் வந்து பயன்படுத்துறது. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் உருக்கி, நெகிழிகளை உருக்கி வந்து நடைபாதை விரிப்புகள், அட்டைகள், நீர்ப்பாய்ச்சும் குழாய்கள், இந்த மாதிரி இது பண்றது. இப்ப 3R வந்து 3R அப்படின்ற இது வந்து மறுசுழற்சியில வந்து ஒரு புதிய கோட்பாடா இருக்குது. அது என்னென்ன அப்படின்னாக்கா, ரெடியூசிங், ரீயூசிங், ரீசைக்கிளிங். இப்ப நம்ம பார்த்த அதுதான் தமிழ்ல நம்ம பார்த்தோம். இப்போ மறுசுழற்சி, ரீசைக்ளிங், ரீயூசிங்னாக்கா மறுபடியும் திருப்பி பயன்படுத்துறது, ரெடியூசிங்னாக்கா பயன்பாட்டை குறைத்தல். இதுதான் வந்து 3R. இதுல வந்து எந்த மெத்தட் வந்து சிறந்தது அப்படின்னாக்கா, பயன்பாட்டை குறைத்தல் தான் மிக சிறந்த முறை. குப்பைகளை நம்ம அகற்றாம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, காற்று, நீர், நிலம் எல்லாமே வந்து மாசடைஞ்சு போகும். இதனால இயற்கை வளங்கள், மரம், உலோகங்கள், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து பாதுகாக்கப்படுது. சுத்தமான ஒரு சுகாதாரமான சுற்றுச்சூழலை உருவாக்கப்படுது.
அதனால வந்து வீண் செலவுகள் வந்து தடுக்கப்படுது. மண்புழு உரம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, மண்புழுவை பயன்படுத்தி மக்கும் குப்பைகளை வந்து சிதைவுற செய்யறது தான் மண்புழு உரம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம ஏற்கனவே லேண்ட்ஃபில்லிங் பார்த்தோம், அந்த மாதிரி லேண்ட்ஃபில்லிங்னால லேண்ட்ஃபில்லிங்க்கு மேல உருவாகின நகரம் என்ன அப்படின்னாக்கா இந்திரபிரஸ்தா பூங்கா. இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா டெல்லியில இருக்கு. நெகிழி அதாவது பிளாஸ்டிக் வந்து முதன் முதலா அறிமுகம் செய்யப்பட்டது எது எப்போ எந்த வருஷம் அப்படின்னாக்கா 1862 லண்டன்ல சர்வதேச பொருட்கள் கண்காட்சியில தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ மோட்டார் வாகனத்துல வந்து எரிபொருள் இருக்கு இல்லையா, அதுல வந்து 30% எரிபொருள் தான் ஓட்ட பயன்படுது, மீதி 70% எரிபொருள் வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற நச்சுவாயுவா வெளியேறுது. மண்புழு வந்து ஒரு நாள்ல வந்து அதுக்கு சமமான எடைய வந்து உணவா உண்ணுது. உலக சுற்றுச்சூழல் நாள் எது அப்படின்னாக்கா June 5. நெகிழி அதாவது பிளாஸ்டிக்கை எரிக்கிறப்ப ஒரு நச்சு வாயு வந்து உருவாகுது, அந்த நச்சு வாயுவுக்கு பேர் வந்து டயாக்சின் அப்படின்னு பேர். இப்ப அடுத்தது சூழ்நிலை மண்டலம். சூழ்நிலை மண்டலம் வந்து எதெல்லாம் சேர்ந்தது சூழ்நிலை மண்டலம் அப்படின்னாக்கா உயிருள்ள காரணி, உயிரற்ற காரணி. இப்போ உயிருள்ள காரணிகள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன அப்படின்னாக்கா தாவரங்கள் விலங்குகள் தான் உயிருள்ள காரணி. உயிரற்ற காரணி அப்படின்னு பார்த்தா மண் காற்று நீர் சூரிய ஒளி இந்த ஐம்பூதங்கள் தான் வந்து உயிரற்ற காரணி. இப்போ வந்து இயற்கையா சூழ்நிலை மண்டலங்கிறது வந்து இயற்கையாவா இருக்கலாம் இல்லாட்டி செயற்கையா இருக்கலாம். இப்போ குளம் புல்வெளி காடு ஏரி பாலைவனம் இதெல்லாம் வந்து தானா அமைஞ்சிருக்க சூழ்நிலை மண்டலம், இயற்கையா உள்ளது. நம்ம இது பண்ற மீன் தொட்டி பூங்கா நெல் வயல் இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம செயற்கையா அமைக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலம். இப்ப சூழ்நிலை மண்டலத்துல வந்து உயிருள்ள காரணி உயிரற்ற காரணிகள் அப்படின்னு ரெண்டும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த உயிருள்ள காரணியை வந்து மூணு வகையா பிரிக்கலாம். அது வந்து உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் சிதைப்பவர்கள். உற்பத்தியாளர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னாக்கா தாவரங்கள் தான் உற்பத்தியாளர்கள். அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒளிச்சேர்க்கையின் மூலம் தானே தனக்கு வேண்டிய உணவை வந்து தயாரிச்சுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு சர்வைவலுக்கு தாவரங்கள் தான் உதவியா இருக்கு உற்பத்தியாளர்கள். நுகர்வோர்கள் அப்படின்றது யாரு அப்படின்னாக்கா இப்போ தாவரங்களையோ விலங்குகளையோ சார்ந்து அவங்க அதை பேஸ் பண்ணி நம் உணவை வந்து டைரக்டாவோ இல்லை நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ வந்து சார்ந்து இருக்கிறது தான் நுகர்வோர்கள் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு யாது அப்படின்னாக்கா ஆடு, மனுஷன் கூட சொல்லலாம். இப்போ சிதைப்பவை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா இறந்த பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு அதை செதைச்சு மீண்டும் வந்து அது மண்ணுக்கே வந்து போற மாதிரி பாத்துக்கிறது தான் சிதைப்பவை. சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னாக்கா பாக்டீரியா பூஞ்சைகள். உயிரற்ற காரணிகள் இது வந்து மண்ணு நீர் காற்று இதெல்லாம் தான் பார்த்தோம். இதுல வந்து வெப்பம் சூரிய ஒளி ஈரப்பதம் இது எல்லாமும் சேர்ந்தது தான் வந்து உயிரற்ற காரணி. இப்போ உணவு சங்கிலி அப்படின்னாக்கா இப்போ சூரியன் தான் வந்து உயிரினங்கள் அனைத்துக்கும் முக்கியமானதும் ஆற்றல் மூலமாகவும் விளங்குறது. உயிரினங்களில் வந்து உண்ணுதலும் உண்ணப்படுதலும் சேர்ந்த நிகழ்ச்சி தான் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்கிறோம். உணவு சங்கிலி வந்து அந்த ஆற்றல் வந்து ஒரு உயிர்லேருந்து இன்னொரு உயிருக்கு வந்து கடத்தப்படுது. இப்போ புல்வெளியில் உள்ள உணவு சங்கிலி என்னன்னு பாருங்க. இதை மாதிரி ஒரு படம் கொடுத்து கேட்டிருக்காங்க, சென்டென்ஸில் இதை போல் அம்புக்குறி போட்டு கேட்டிருக்காங்க, அதனால இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நெல் வயல்லேருந்து நெல் வயல் வந்து உற்பத்தியாளர்கள், அதுக்கப்புறமேல எலி அதை சாப்பிடுது, எலியை வந்து பாம்பு உட்கொள்ளுது, அதுக்கப்புறமேல பாம்பு வந்து கழுகு வந்து இரையாக்கிக்குது. இப்போ காடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா புல் உற்பத்தியாளர் புல் வந்து மான் சாப்பிடுது, மானை வந்து புலி சாப்பிடுது. இப்போ குளத்தில் வந்து உணவு சங்கிலி என்னென்னா தாவரை மிதவ உயிர் இருக்குது, அதை வந்து பூச்சிகள் சாப்பிடுது, அந்த பூச்சியை வந்து சிறிய மீன் சாப்பிடுது, சிறிய மீனை பெரிய மீன் சாப்பிட்டுட்டு பெரிய மீனை வந்து மனுஷங்க சாப்பிட்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ உற்பத்தியாளர் இருக்காங்க, அதுக்கப்புறமேல தாவரங்களை தாவர உண்ணிகள், அதுக்கப்புறமேல ஊன் உண்ணிகள், அப்புறமேல இரண்டாம் நிலை ஊன் உண்ணிகள்.
இது வந்து ஆற்றல் நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா உற்பத்தியாளர்கள் வந்து முதல் நிலை ஊட்ட நிலையில இருக்கிறவங்க, தாவர உண்ணிகள் வந்து இரண்டாம் நிலை, முதலாம் நிலை உண்ணிகள் வந்து மூன்றாம் ஊட்ட நிலை, இரண்டாம் நிலை உண்ணிகள் வந்து நான்காம் ஊட்ட நிலையில இருக்கிறது தான். அதாவது உணவு சங்கிலியில வந்து ஒவ்வொரு உயிரும் வந்து எந்த மட்டத்துல இருக்கு அப்படின்றத வந்து சொல்றது தான் இந்த உணவு சங்கிலி. தாவரங்கள் வந்து எப்பவுமே உற்பத்தியாளர்கள் தான், இதுதான் நம்ம சொன்னதுதான். இப்ப உணவு சங்கிலியில வந்து ஒரு உறவு வந்து உடஞ்சிருச்சுனாலும் அந்த சைக்கிளே வந்து அந்த டோட்டலா அந்த உயிரினமே அழியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த உணவு சங்கிலி அப்படின்றது வந்து உடையாம இந்த சுற்றுச்சூழல வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து ஒவ்வொருத்தரோட கடமையாகும். உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வந்து அர்த்தம் இருக்கும், மீனிங் இருக்கும். இப்ப இந்த டயக்ராம் பேஸ் பண்ணியும் வந்து க்வெஸ்சன்ஸ் வரலாம். அதனால இந்த டயக்ராம எதுல இருந்து எந்த உயிரி அப்படின்றது வந்து பாத்துக்கோங்க. கீழே உள்ளது எல்லாமே இது வந்து புல்ல ஸ்டார்ட் ஆகிதான், புல் பூச்சி, அதுக்கப்புறமேல இந்த முதல் நிலை, அப்புறமேல இரண்டாம் நிலை உண்ணிகள். இந்த மட்டத்தை வந்து ஆற்றல் மட்டத்தை வந்து பாத்துக்கோங்க. இப்போ ஆற்றல் மாற்றத்திற்கு நிகழும் எண்ணற்ற உணவு சங்கிலிகளின் தொடர் நிலைகளின் வலை அமைப்பு தான் உணவு வலை அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆற்றல் மாற்றம் அப்படின்னா நம்ம வந்து சூரியன் தான் எல்லாத்துக்கும் வந்து ஆற்றல் மூலம் அப்படின்னு பார்த்தோம். பசுந்தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒளி ஆற்றலை வந்து சூரியன் கிட்டேருந்து உட்கவர்ந்துட்டு வேதி ஆற்றல் அதாவது உணவா மாத்துது. உயிர்கோளங்களில் வந்து நம்முடைய இருப்பிடம் வந்து தட்பவெப்பநிலை அதாவது சூரியனை வந்து சார்ந்து தான் இருக்கிறது. இந்த அகன்ற புவி பரப்பை கொண்ட பகுதி தான் உயிர்கோளம். பல வகையான உயிர்கோளங்கள் இருக்குது. அதில் வந்து வெப்பமண்டல மழைக்காடுகள், அது எங்கெங்க தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தோ மலேசியா அதாவது பூமத்திய ரேகைக்கு அருகில இருக்கிற பகுதி வந்து வெப்பமல காடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து வெப்பம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்க 20-25 டிகிரிக்கு வெப்பம் இருக்கும். அதே போல மழை அளவு வந்து 90 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து வெப்பமண்டல மழைக்காடுகள்னு சொல்றோம். தென் அமெரிக்கா, மேற்கு ஆஸ்திரேலியா, வடமேற்கா இந்தியா, கிழக்கு பாகிஸ்தான், இதுல வந்து வறண்ட தட்பவெப்பநிலை ஈர மாறி மாறி காணப்படுறது. இங்க வந்து ஆண்டிற்கு 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு காணப்படும். இதுல வந்து கோடை காலத்துல வந்து காட்டு தீ அதிகமா காணப்படும். இந்த படத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து மேல உள்ளது எல்லாமே ப்ளூ கலரா உள்ளது வந்து தூந்திர பிரதேசம், அங்க வந்து பனிதான் நிறைஞ்சி இருக்கும். அதுக்கப்புறமேல இந்த ப்ளூ கலரா உள்ள இடத்துல வந்து ஊசி இலை காடுகள் அதாவது பனியை ஒட்டி உள்ள இடத்துல வந்து என்ன இருக்கும், ஊசி இலை காடுகள் தான் இருக்கும். அது வந்து பனியை வந்து சரிச்சு கீழே விட்டுட்டு அது வந்து சர்வை பண்ணும். அதுக்கப்புறமேல பாலைவனங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிரிக்காவில் உள்ள மேல பகுதி, இப்ப இந்தியாவோட வடமேற்கு பகுதி, சீனாவோட அந்த பார்ட்டு, அதுக்கப்புறமேல வட அமெரிக்கால, தென் அமெரிக்காவில் கீழே கொஞ்சம் பார்ட்டு, ஆஸ்திரேலியாவில் முக்காவாசி, சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம் பார்ட்டு, இதெல்லாம் வந்து பாலைவனமா இருக்கு. இதுல வந்து மிதவெப்ப மண்டல புல்வெளியும் சேர்ந்து இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியா கீழே எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மிதவெப்ப மண்டல புல்வெளியா தான் இருக்கும். இப்ப மேல இந்த இடத்துல உள்ளதுதான் வந்து பாலைவனமா இருக்குது. இப்ப அடுத்தது வந்து இலையுதிர் காடுகள் அப்படின்றது வந்து இந்த ஏரியால உள்ளது, எல்லாமே இலையுதிர் காடுகள். அதே போல புல்வெளிகள் அப்படின்னு பார்த்தா ஆப்பிரிக்கா ஃபுல்லா புல்வெளியா இருக்குது, அமெரிக்காவில் கொஞ்சம் பார்ட்டு, ஆஸ்திரேலியாவில் ஒரு பார்ட்டு, ஐரோப்பாவில் கொஞ்சம் பகுதி எல்லாம் வந்து புல்வெளியெல்லாம் இருக்குது. மழைக்காடுகள் அப்படின்னாக்கா மழை வந்து ரொம்ப டார்க்கா இந்த இடத்துல உள்ளது தான் வந்து மழைக்காடு அப்படின்றது. இந்த படத்தை வச்சு ஓரளவுக்கு ஆன்சர் ஏதாவது கிரிட்டிக்கலாக வந்ததுனாக்கா கெஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் வந்து இந்த படம் வந்து யூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாலைவனங்கள். பாலைவனங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னாக்கா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் அரிசேனா மாநிலம், மத்திய ஆசியா, மெக்சிகோ, இதுதான். இதுல வந்து ஆண்டிற்கு 25 சென்டிமீட்டருக்கு குறைவா வந்து மழை பொழிவு இருக்கும். இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து உள்ள பாலைவனத்துக்கு பேர் என்ன இருக்குனாக்கா தார் பாலைவனம்.
வெப்ப மித வெப்ப மண்டல புல்வெளி அப்படின்னாக்கா வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவோட ஒரு பகுதியிலையும் காணப்படுது. இதுல இங்க வந்து 25 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பொழிவு இருக்கிற இடம் இது. வெப்ப காற்று வீசும் கோடை காலமும் அதிக குளிர் கொண்ட குளிர்காலமும் நிலவுது. இந்த மாதிரி கிளைமேட் நம்ம இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசத்துல காணப்படுது. அடுத்தது இலையுதிர் காடுகள். வட அமெரிக்கா, கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் வந்து அந்த படத்தை வச்சே நம்ம வந்து இதை கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இலையுதிர் காடுகள் அப்படின்னாக்கா 75 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரையில் வந்து மழை பெய்யுறது. இங்க இந்தியாவில் வந்து பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசத்துல வந்து இந்த வகையான காடு வந்து இருக்கு. அடுத்தது ஊசி இலை காடுகள். இந்த ஊசி இலை காடுகளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா போரியல் காடுகள். இது எங்கெங்க இருக்குன்னாக்க கனடா, ஐரோப்பா, ரஷ்யா இந்த இடத்துல எல்லாம் காணப்படுது. இங்க வந்து குறுகிய குளிர்கோடை காலமும் நீண்ட குளிர்காலமும் அதிகமான மழைப்பொழிவும் காணப்படுது. ஆண்டிற்கு 20 சென்டிமீட்டர்லேருந்து 60 சென்டிமீட்டர் வரையில் மழை பொழிவு இருக்குது. இந்தியாவில் வந்து இந்த இடம் வந்து இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், காஷ்மீர் இந்த பகுதியில் காணப்படுது. அடுத்தது தூந்திர பிரதேசம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு தான் இருக்கும். ஆனால் வெப்பநிலைன்னு பார்த்தா 10 டிகிரிக்கு கம்மியாகவே இருக்கும். இங்கே இந்தியாவில் வந்து இமயமலை பகுதியில் இந்த கிளைமேட் வந்து இருக்குது. இங்க காடுகளோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா காடுகள் வந்து ஆறுகள் உற்பத்திக்கு மூலமா இருக்குது, மழைப்பொழிவு அதிகரிக்குது, மண் அரிப்பை தடுக்குது, பறவைகள் விலங்குகளுக்கு உறைவிடமா இருக்கு, இயற்கையாவே அந்த கரியமில வாயுவை எடுத்துக்கிட்டு உயிர் வழியை வந்து கொடுத்து சமநிலையா இருக்க உதவுது. கடவுளின் முதற் கோயில் எது அப்படின்னாக்க காடுகள் தான் கடவுளின் முதற் கோயிலா கருதப்படுகிறது. வன மகோத்சவம் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் கொண்டாடுறாங்க. அது எந்த மாசத்துல கொண்டாடுவாங்க அப்படின்னாக்கா ஜூலை மாசத்துல வந்து கொண்டாடுறாங்க. அது அப்போ வந்து நிறைய வந்து மரங்களை வந்து நடுறோம். இப்போ உயிர் கோளங்கள், இப்போ வெப்பமண்டல காடுகளில் என்னென்ன தாவரங்கள் இருக்கும் அப்படின்னாக்கா தேக்கு, ரப்பர், பெருங்கொடிகள், தொற்று தாவரங்கள், ஆர்கிடுகள், பெரணிகள். அதே போல விலங்குகள்னு பார்த்தா தாவர உண்ணிகள், பூச்சிகள், கொறிக்கும் விலங்குகள், குரங்குகள், வவ்வால்கள், பெரிய பூனைகள், பாம்புகள். புல்வெளி பிரதேசத்துல புல் வகைகள் தான் இருக்கும். அங்க வந்து பறவைகள், கங்காரு, சிங்கம், வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, சிறுத்தை, யானை, கரையான் இதெல்லாம் வந்து புல்வெளி பிரதேசத்துல இருக்கும். பாலைவனத்துல வந்து சதைப்பட்டுள்ள கள்ளி வகைகள் அக்கேஷியா, எருக்கு, பேரிச்சம். இப்ப சிங்காராமான், தேலு, ஒட்டகம், பள்ளி இதெல்லாம் பாலைவனத்துல இருக்கும். மித வெப்பமண்டல புல்வெளியில வந்து பல்லாண்டு வாழும் புல் வகைகள் இருக்கும். ஓநாய், நரி, காட்டெருமை, மானு, பூச்சி இதெல்லாம் வந்து மித வெப்ப மண்டலத்தில் இருக்கும். இலையுதிர் காடுகளில் வந்து ஓக், மார்பிள், மாஸ்கல், அகேஷியா, பைன், ஃபீர் இதெல்லாம் இருக்கும். அணில், கருப்பு கரடி, வண்டுகள், பறவைகள், சிறிய பாலூட்டிகள் இருக்கும். ஊசியிலை காடுகளில் வந்து ஸ்ப்ரூஸ், ஃபிர், ஃபைன், ஆஸ்பென், வில்லோ, மாஸ்கல், லைக்கன், காளான்கள் இருக்கு. முள்ளம்பன்றி, சிவப்பு அணில், முயல், சாம்பல் நிற சென்னாய், பூச்சிகள் மற்றும் பல. இப்போ தூந்திர பிரதேச காடுகளில் வந்து அகன்ற இலையுடைய செடிகள், லைக்கன்கள் இருக்குது. ரெயின்மான்கள், ஆந்தை, நரி, ஓனான், இடம்பெயரும் பறவைகள், பனிக்கரடி, பெங்குயின்கள் வந்து இந்த தூந்திர பிரதேச காடுகளில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.